நம்ம நிகழ்ச்சியில் வேர்க்கடல ஸ்வீட்டு செய்யலாங்க. பார்ப்போம் ஈஸியான ஸ்வீட் இருக்குது. வேர்க்கடல கொஞ்சம் முந்திரி பாதாம் சர்க்கரை நெய் இவ்வளோதாங்க தேவை. இப்போ இந்த வேர்க்கடலையெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாங்க. வெறுவானால் இந்த முந்திரி ஒரு 10 முந்திரி 10 இது வச்சுருக்கேன். வேர்க்கடலங்க ஒரு 10 முந்திரி 10 பாதாம் போட்டுக்கிறேங்க டேஸ்ட்டுக்கு. இவ்வளோதான் வெறுவானால் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. பாதாம் வந்து தோல் சீவிட்டு போடுங்க. இதை இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும், ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த வேர்க்கடலையை வறுத்து தோலெல்லாம் எடுத்துட்டு தோல் இருக்கக்கூடாதுங்க. தோல் எடுத்துட்டு இந்த பாதாம்லேயும் தோல் எடுத்துட்டு இதை இப்போ போட்டுக்கலாங்க. சர்க்கரை போடலாங்க. சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணிங்க. 1 கப்பு வேர்க்கடலைக்கு 1/4 கப்பு சர்க்கரை போட்டு சர்க்கரை கொதிக்க வைக்கலாங்க. இந்த சர்க்கரை கம்பி பதம்லாம் வறுத்தாலுங்க, கரைஞ்சா போதும். அதுக்குள்ளே நம்ம இதை பொடி பண்ணி வந்துடலாங்க. மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வந்துடலாம் இந்த பருப்பை. சர்க்கரை இப்போ கரைஞ்சிச்சுங்க, கம்பி பதம்லாம் தேவையில்லைங்க. கம்பி கரைஞ்சா போதுங்க. இந்த பவுடரை கொட்டிக்கலாம். இப்போ மிக்சியில் அரைச்ச பவுடரை கொட்டிக்கலாங்க. கொட்டி அப்படியே கலரிங்லாம் நீங்கள் கட்டிடலாங்க. கொஞ்சம் நெய் விட்டுக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் தானுங்க நெய். இப்ப கொஞ்சம் விட்டுக்கலாம், கொஞ்சம் அப்புறம் விட்டுக்கலாங்க. நல்லா சுருண்டு வரணும், இந்த மாதிரி ஒட்டாம சுருண்டு வரணும். ஒரு 5 நிமிஷம் கலரிங்ல இருக்கும். மீதி நெய்யை இப்போ போட்டுக்கலாங்க. இன்னும் 1 நிமிஷங்க. இப்போ கொஞ்சம் திரண்டு வந்து இனிமேல்ட்டு ஊற்றணும். அவ்வளோதாங்க. அப்படி சுருண்டு வந்தோடனே ஒரு நெய் தடவை தட்டில் மாற்றிக்கிறேங்க. இது ஆறட்டோங்க, அப்புறமா பீஸ் போட்டுக்கலாம். இப்போ ஆறிச்சிங்க, இதை பீஸ் போட்டுக்கலாங்க. பாருங்க வேர்க்கடல ஸ்வீட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதே போல் நீங்களும் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஈஸியான வேலை. வேர்க்கடல மட்டும் கூட போடலாங்க நீங்கள். முந்திரி பாதாம் போடலாம். குழந்தைங்களாம் ஒரு சத்து நல்லது, யார் வேணாலும் சாப்பிட்லாம். பெரியவங்களாம் இது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. மீண்டும் வணக்கம், நன்றி.